வெல்கம் டு எக்ஸாம் ஸ்டைலி. சென்னை ஆவடியில் டிஆர்டிஓ வேலை வாய்ப்பு 2020க்கான நோட்டிஃபிகேஷன் வெளி வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ஏஜ் லிமிட் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களால் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும். இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சென்னை ஆவடி காம்பேட் வாகன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு இயக்குநர்கள் மற்றும் பல்வேறு வர்த்தகங்களிலிருந்து ஐடி பயிற்சிக்கு அப்ரண்டிஸ் தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ குழுவின் பெயர் டிஆர்டிஓ சிவிஆர்டிஇ ஆவடி. இது என்ன வேகன்சியோட பேர் பார்த்திங்கன்னா ஐடிஐ பயிற்சி அப்ரண்டிஸ். இது வேகன்சி பார்த்திங்கன்னா 116 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 21 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏஜ் லிமிட்டு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சம் 27 வயசு வரையும் இருக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் தாராளமாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தால் போதுமானது. இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படினு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அண்ட் நேர்காணல், இது மூலமாக மட்டும் தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ விண்ணப்பிக்க மெத்தட், அதாவது அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைனில் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்து 21 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை தாண்டி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வேல்யூ இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன போஸ்ட் இங்கே எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கார்பென்டர் அவங்களுக்கு 2 வேகன்சி இருக்குது. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு 23 வேகன்சி இருக்குது. ட்ரக்கஸ்ட் மேன் இவங்களுக்கு 5 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரிஷனுக்கு 20 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸுக்கு 2 வேகன்சி இருக்குது. ஃபில்டருக்கு 33 வேகன்சி இருக்குது. மெக்கானிஸ்ட்டுக்கு 11 வேகன்சி இருக்குது. மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிளுக்கு 5 வேகன்சி இருக்குது. பெயிண்டருக்கு 2 வேகன்சி, பிளம்பருக்கு 2 வேகன்சி, ட்ரானருக்கு 5 வேகன்சி, வெல்டருக்கு 6 வேகன்சி, டோட்டலாக 116 வேகன்சி இருக்குது. ஸோ பாருங்கள் உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்டி கேட்டகரி இருந்தால் அதுக்கு ஏஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் கீழே பார்த்துக்கோங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதையும் படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டூரேஷன் எவ்வளோ நாள் இந்த ட்ரைனிங் பீரியட் இருக்கும், ப்ளஸ் இது ஸ்டே பண்ண எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பெயிண்டர், பிளம்பர் அண்ட் வெல்டர், ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணால் 7700 கொடுக்குறாங்க பெர் மந்த்து. ஸோ வந்து அதர் ட்ரேடர்ஸ்க்கு வந்து 8050 கொடுக்குறாங்க பெர் மந்த்துக்கு. ஸோ இதோட ட்ரைனிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 இயர். ஸோ உங்களுக்கு மேலே எதாவது டீடெயில் வேணால் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இது அப்ளை பண்ணுறதுக்குரியான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இது பப்ளிஸ் ஆகி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு பப்ளிஸ் ஆகி வெளியே வந்து 21 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணணும். இதை தாண்டி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த டேட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அப்ளை பண்ணுற மெத்தடும் அந்த ஃபார்ம் ஆன்லைன் இருக்குல்ல, ஸோ அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டடாக எக்ஸாம் அப்டேட் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான் நம்ம எக்ஸாம் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.